ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி சேனலில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட்னுனா ரொம்ப ஸ்வீட் கிடையாது ஒரு நார்மலான வீட்டில் இருக்க முத சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு க மூணு கரண்டி அதாவது புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி நார்மல் தயிராக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தென் இது வந்து ஒயிட் சுகர் அதாவது சுகரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பேர் ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க ஸோ அது உங்களுக்கு வந்து சுகர் ரொம்ப போட்டுற வேண்டாம் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணுங்கன்னு அப்போ நான் கீ தான் ஆட் பண்ண போகிறேன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள கீ ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா மாவை பசைஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு மாவை வந்து இருக்கிற பதத்தை விட வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மாதிரியான இழுவை கொடுக்குற மாதிரி தெரியும் என்கிட்ட வந்துட்டு குக்கி கட்டர் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்போட மூடியும் இது வந்து பொவெண்டோ பாட்டிலோட மூடியும் ஸோ அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டோ மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் போடுங்க நான் கொஞ்சம் மொத்தமாக திரட்டியிருக்கேன் திரட்டிட்டு ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ஆட் பண்ணோம்னா இதில் வந்து விப்பிங் க்ரீம் தான் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பதில் நான் கார்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக டோனட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபைனலாக வந்துட்டு அதை பொறிச்சு எடுக்கணும் ஸோ பொறிச்சாச்சு நமக்கு டோனட் ஷேப் இப்படி தான் கிடைக்கும் ஸோ நான் ஒன்று ஒன்று நல்லா வந்துட்டு ஒரு ஒரு கலராக கிடச்சிது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இதில் நீங்கள் கரெ லைட்டாக வந்துட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டோ இல்லைனா விப்பிங் பவுடரையே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பி கொடுக்கும் அதாவது நார்மலாக இருக்கிறது இப்போ தெரியுது அவங்களுக்கு அப்படியே எந்திரிக்கும் பார்த்திங்கனாலே ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து மொறு மொறுன்னு இருக்கும்னுலாம் கிடையாது ஒரு மாதிரி சங்கியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ஷுகர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கினஸ் கிடைக்காது ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி பூரி மாதிரி எலும்பி வரும் சாப்பிட்றக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆற விட்டக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பொச்சுட் சுகர் வேற எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வேற ஏதாவது டஸ்க் பண்ணி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பாதாம் பவுடரோ எது வேணாலும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நல்லா ட்விஷ் பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செட்டாக விட்டுருங்க ஹீட்டெல்லாம் ஆறுனக்கு அப்புறம் தான் டோட்டலாக சாப்பிடணும் ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பண்ண டோனட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி டஸ்க் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்துட்டு ஐஸ்கிரீம்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு பியூட்டி டிப் சொல்கிறேன் இப்போ நான் லெமன் ஜூஸ் கேட்டேன் சுசி ஸோ அண்ணா கேட்டிருந்தாரு ஸோ மிச்சம் அந்த பீல் இருக்கும் பார்த்தீங்களா அது பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை என்ன பண்ணோம்னா சுகரில் விட்டுட்டு ஃபேஸில் வந்துட்டு இப்படியே வந்துட்டு அந்த லெமன் இதிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்துட்டு காஃபி பவுடரோ ஆர்எல்ஸ் வேறு எதாவது என்னது டீ தூளோ இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை டம்ப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சுகரில் இருக்கிறத வந்து நல்லா க ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு தென் இந்த காஃபி பவுடரில் டிப் பண்ண எலுமிச்ச பழத்தை நீங்கள் ஃபேஸ் மாஸ்காக போட்டு கழுவிக்கலாம் அதாவது நான் நைட்டு சாப்பிடலை ஸோ நைட்டு ஊற்றி வச்ச இட்லி இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதில் ஒரு ஃப செவன் டு டுவெல் இட்லீஸ் கிட்ட மிஞ்சுது பட் இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு நல்ல ஆட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க ஏன் ஃப்ரீசரில் இட்லி வைக்கிறோன்னா உங்களுக்கு கடலில் எழுந்துட்டு அதை உதிர்த்தும் போது சூப்பராக உதிர்ந்து கொடுக்கும் ரொம்பவே வந்து அது ஃப்ரீயாஸாக போகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு ஏது இட்லி மிஞ்சிச்சுன்னா இப்படி கூட பண்ணலாம் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதை ஃபுல்லாக உதித்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இட்லி உப்புமா பிடிக்கும் ஒருத்தர் வந்துட்டு ஒயிட்லேயே விரும்புவாங்க எனக்கு வந்து நல்லா கலரிஷாக இருக்கணும் ஒருத்தர் வந்து இட்லி உப்புமால தக்காளிலாம் போடுவாங்க ஸோ என்னோடய பிளெயின் இட்லி உப்புமால நான் வந்து எனக்கு ரெயின்போ ஆனியன்ஸ் மாதிரி அதாவது ஆனியன்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணாமல் நீள் நீளமாக இருக்கிற ஆனியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஆட் பண்ணும்போது சாப்பிட்றக்க நல்லா சம்மையாக இருக்கும் ஸோ நான் அதுக்காண்டி தான் அப்படி இந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெயின்போ ஆனியன்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா மேலேருந்து கலர் உள்ள ஃபேடிங் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஆனியன் அப்படி கலராக இருக்கலாம் ப்ளஸ் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கருவேப்பில் ஸோ இதை வதக்கிறப்ப க கரண்டியை வச்சு குத்தாமல் இருக்கிறதுக்காக நான் கையிலே எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இதில் ஆனியன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கடுகு கடலப்பருப்பு ப்ளஸ் கருவேப்பில் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இட்லி உப்பாவை எடுத்து அதாவது அந்த ஆனியன் கூடவே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ப்ளஸ் நான் போட்டிருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே அதில் கொட்டிட்டோம்னா நம்ம அப்படியே வெறும் லைட்டாக சார்டை பண்ணிட்டு அப்படியே இட்லி உப்புமா சாப்பிடலாம் உங்களுக்கு வேணால் இப்படி சாப்பிடலாம் இல்லைனா இதில் கொஞ்சம் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு டுவெல்த்து படிக்கிறப்ப அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தது ஸோ அதுலேருந்து என்ன பச்சை மிளகாலாம் விட்டாச்சு ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் வேணும்னா சாஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு தெரியாது இட்லி உப்புங்கிறது இந்தியன் ஸ்டைல் நம்ம ஏன் அதெல்லாம் மாற்றி செய்யணும் ஸோ இவ்வளோ தான் இது இப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பெப்பர் அண்ட் சால்ட்டோட வச்சு மட்டும் சாப்பிடலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வந்து இட்லி உப்புமா பிடிக்குமோ அப்படிலாம் சாப்பிட்லாம் நான் இந்த உப்புமாவை ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இட்லி உப்புமா இப்படி பூ போல் வர்றதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இட்லியை நீங்கள் ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு மார்னிங் இட்லி சாப்பிட்டுட்டீங்க நைட்டுக்கு இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அடைசு ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வ்ளாக் எடுத்தது தான் மதியம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் இது வந்துட்டு இன்னைக்கு காலையில் எடுத்தது ஸோ அதனால் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் அடுத்த ரெசிபி உங்களுக்கு என்னென்னா மல்டி கலர் ஐஸ்கிரீம் ஒரு லிட்டர் பார்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வ்ளாகில் ஆட் பண்ணுறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இட்லி உப்புமாவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிவ்யூஸை நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய ஒரு லைஃப் ஆஃப் அனுபவத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெல்வெஸ்ட்டாக வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் நேவிஸ் டைம் லைன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்